ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2024 ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2024 நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமைந்திருக்கும். ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போது ஆண்டின் தொடக்கத்தில் இருக்க கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்பை தரும். அதுபோல இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது, அதிலும் கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்திலையுமே யோக பலன்கள் கிடைக்கப்பெறுமா, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு முக்கிய தகவலை இன்னைக்கே பதிவில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நிதானத்தை கடைபிடித்து லட்சிய மனதுடன் செயல்பட்டு எதிலையுமே எளிதாக வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த புத்தாண்டானது இதுவரைக்கும் எதிரிகளால் இருந்து வந்த பல்வேறு தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் அதிக அளவில் விரயமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் நிலை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எதையுமே எதிர்கொள்ளும் துணிவையும் தைரியத்தையும் பெறப்போகிறீங்க. முடிவெடுக்காமல் இருந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான முடிவை காணப்போகிறீங்க. சமுதாயத்தில் உயர்ந்தோரின் பார்வை உங்கள் மீது பட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி மிடுக்குடன் நடப்பீங்க. உங்களை உதாசீனம் செய்த உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி விடுவீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல புராதன ஆலய ங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வீங்க. புதிய உறவு முறைகள் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி நிறையும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கர்வத்தினால யாரையுமே எடுத்தறிந்து பேச வேண்டாம். பம்பு வழக்குகளில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சமரசமாக முடித்து கொள்ள பாருங்க. உங்கள் செய்தொழில விரிவுபடுத்த எந்த குறுக்கு வழியையும் இந்த ஆண்டு நாட வேண்டாம். சிறிய கௌரவ பிரச்சனைக்காக உங்களுடைய நண்பர்களுடன் மனக்கசப்புகள் உண்டா. பயணங்கள் ஓரளவு நன்மையே தரும் அப்படிங்கிறதுனால அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றபடி செய்தொழில எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாக பெறும். மேலும் செய்தொழில வேறு ஊருக்கும் மாற்றுவீங்க. வங்கிகளிடமிருந்து தேவையான நேரத்தில் தேவையான கடன் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். உங்கள் உடல் உழைப்பு அதிகரிக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான காரியங்களை தனித்து நின்றே செயல்படுத்துங்க. நண்பர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி பெற்றோர் பெருமைப்பட தக்க வகையில் உங்களுடைய குடும்பத்தின் அணுகுமுறை இருக்க பெறும். அதே மாதிரி குடும்பத்தாருடன் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து பழக பாருங்க. அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட்டு மாட்டிக்கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அசையா சொத்துக்களை நல்ல விலைக்கு வெற்று லாபமடையும் ஆண்டாக இது அமையப் போகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதனால பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்க. அலுவலகத்தில் பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சக ஊழியர்கள் தேவைக்கேற்ப ஒத்துழைப்பு தருவாங்க. இருப்பினும் அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். வருமானம் நல்லபடியாகவே வரத் தொடங்கும். ஆனாலும் பழைய பாக்கிகளை சிரமத்துடன் வசூலிப்பீங்க. மற்றபடி புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும். மொத்த விலைக்கு பொருட்களை வாங்கும் போது அவற்றுக்கு சிறிது கூடுதல் பணம் கொடுக்கவும் நேரிடலாம். அதனால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விலையை கூட்டியோ குறைத்தோ பொருட்களை விற்பனை பண்ணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. அனாவசிய பேச்சுக்களை முற்றிலுமா தவிர்த்துக் கொள்ளுங்க. தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்தி நிம்மதி அடையுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை செய்து முடிப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வந்து சேரலாம். அதே
சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கையில் நிறைவான பணம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே போல் தொழிலில் சிறக்க வேலை தெரிந்த மற்ற பெண்களையும் கூட்டு சேர்த்து கொள்ளலாம். அனைத்து தரப்பினரிடமும் நற்பெயர் வாங்கும் வகையிலான செயல்களை செய்வீங்க. உங்கள் பெயரில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். மன அமைதியும் செல்வ அனுகூலங்களையும் பெறுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை கொடுத்து உதவியும் செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவது மிகச்சிறந்தது. கடுமையாக முயற்சி செய்து அனைத்து வித தடைகளையும் உடைத்து வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. எதையுமே சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. விளையாட்டில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தானாகவே கிடைக்கும். அவற்றை முடித்து கொடுத்து நற்பெயர் வாங்குவீங்க. மற்றபடி உங்கள் செயல்களை சீரிய முறையில் திட்டமிட்டு செய்ய பாருங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாம இன்றையது முக்கியமோ அதை செய்ய முற்படுங்க. உங்கள் துறையில் நீங்கள் நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்குங்க. இந்த ஆண்டு உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்பட பாருங்க. மற்றபடி புதிய வாய்ப்புகள் தடங்கல்கள் இல்லாமல் வந்து கொண்டிருக்கும். ரசிகர்களினுடைய ஆதரவுடன் சில பயணங்களையும் மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வாங்க. எதிரிகளால கஷ்டங்கள் உண்டாகாது அப்படின்னாலும் அவர்களின் மீது ஒரு கண் வைத்திருங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்க. சச்சரவுகள்ல வாயு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்கள்லையுமே சாதகமாக நடந்த முடியும். எல்லா இடங்கள்லையுமே மரியாதை கௌரவம் அதிகரிக்கலாம். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம தலை நிமிர்ந்து நடப்பாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். தொழில் தொடர்பான தகராறுகளும் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து தொழிலில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவாங்க. குடும்பத்தில் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தி தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த ஆண்டானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமான யோசனையானது இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியாது. முன்னால் சாப்பாடு இருந்தால் கூட அவர்களுடைய யோசனையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு ஆன்மீக பயிற்சியை கற்றுக்கொள்வது அத்தியாவசியம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம், அஷ்டமத்து சனி இருக்கிறது. அதனால் பிள்ளைகள் மீது நீங்கள் நிச்சயம் கோபப்படக்கூடாது. குரு பார்வையும் இருக்கு. அதனால் சுபிக்ஷமானது உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உத்வேகம் தரக்கூடிய பேச்சுக்களை கேட்க வேண்டும். ஆன்மீக பயிற்சி செய்யணும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. இதையெல்லாம் செய்யும்போது பெரிய அளவிற்கு அனுகூலங்கள் உண்டாகலாம். அப்படி இல்லைன்னா நல்லது நடப்பதே கொஞ்சம் கஷ்டமான காரியமாக மாறிடும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீண்ட வருடங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. குரு சமசப்தமத்தில் வரும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராகவே இருப்பார். உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, படிப்பிலையும் சரி, எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். சனி பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் காளி உள்ளிட்ட உக்ரம் கொண்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம். இவை உங்களுக்கு பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தரும். இறுதியாக முக்கியமான ஒரு விஷயம், தயவு செய்து அபசகுணமாக பேசுவதை இந்த காலகட்டத்தில் நிறுத்திக் கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத
பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்க பெறுங்க. இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில 3 முறை வழம்பாங்க.